அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்ப திறக்கறாங்க அப்படின்றத பத்தியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜிஜி ஸ்டடீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தளர்வில்ல முழு ஊரடங்கு முடிவுக்கு வந்த பிறகுதான் பள்ளிகள் திறக்கிறது குறித்து அறிவிக்கப்படும் அப்படின்னு தொடக்க கல்வி இயக்குனர் அறிவித்துள்ளார். விலையில்லா பாட புத்தகங்கள் உள்ளிட்ட பல நல திட்டங்கள் வழங்குவது குறித்தும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்றால், தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு நடைமுறையில் தற்போது இருக்கின்றது. அந்த முழு ஊரடங்கு முடிவிற்கு வந்த பிறகுதான் பள்ளிகள் திறக்கப்படும். அதுவரையில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் பாஸ் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இடைநிறுத்தக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த மாணவர்கள் தேர்வு எழுதினாலும் எழுதவில்லை என்றாலும் ஆல் பாஸ் என்ற அறிவிப்பு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ பிளஸ் டூ மாணவர்களுக்கு தேர்வு ரத்து என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.